ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி கேஸ். ஓகே, ஸோ அது நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும் கேஸ். ஓகேவா, ஸோ நம்ம நியூ மெம்பர்ஸ்க்காக தான் நான் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கேஸ். ஓகேவா, ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க கேஸ். ஓகேவா, ஸோ நான் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் கேஸ். ஓகேவா, ஸோ அதாவது பப்ளிக் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். லைவ் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஸோ 1 மினிட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க கேஸ். ஓகேவா, ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைவ் சிக்னலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க கேஸ். ஓகேவா, ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே போகிற ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட வருங்க கேஸ். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாங்க கேஸ். ஓகேவா, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் என்ன ப்ரோன்னு கேட்பீங்க. ஓகேவா, ஸோ அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோடெக்ஸில் உள்ள டிஃபால்ட் அசட் தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஓடிசி அசட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாங்க கேஸ். ஓகே, ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அசட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க கேஸ். ஓகே, அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க கேஸ். ஓகேவா, ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்விட்ச் டைம்னு இருக்கும். ஓகேவா, ஸோ கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் கேஸ். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் எக்ஸ்பைரி டைமில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதனால் எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஓகேவா, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் கேஸ். ஓகேவா, ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 10 செகண்ட்ஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம் கேஸ். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரானது. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லானது கேஸ். ஓகேவா, ஸோ என்ன இண்டிகேட்டர்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர். ஓகேவா, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண போகிறோம் கேஸ். ஓகேவா, ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் என்னன்னு கேட்பீங்க. ஓகேவா, ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் கேஸ். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் தான். ஓகேவா, ஸோ மஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணுறது, ஸோ எந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லுவேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த அசட்டே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த அசட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள். ஸோ ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஸோ அந்த வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் அந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள ரெட் லைனுக்கும் மேலே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், அதாவது அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20 லைனுக்கும் மேலே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அது மேலே இருந்த பிறகு ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சா நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இதுவே நீங்கள் அப் ட்ரேட் எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா ஸோ சேம் சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ நான் அதுவுமே பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுனா ஸோ அந்த வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே உள்ள ரெட் லைனுக்கும் கீழே இருக்கணும், அதாவது -80 லைனுக்கும் கீழே இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சனால ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கிடச்சனால நான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுனா ஸோ வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80 லைனுக்கும் கீழே இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கணும். ஓகேவா, ஸோ சேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா அப்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு கேஸ். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் கேஸ். ஓகேவா, ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறதா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டு நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்க கேஸ். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் கேஸ். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க கேஸ். ஓகேவா, ஸோ நம்ம வீடியோவில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிப்போம் எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும். ஸோ நம்ம ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வேறு அசட்ஸில் பார்த்தா செக் பண்ணுறேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது என்ட்ரி கிடச்சா ஸோ ராங் என்ட்ரியாக இருந்தால் ஸோ எப்படி அவாய்ட் பண்ணணுன்னு அவங்க சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ
நம்ம அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனுக்கு மேலே இருக்குது. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஆனால் நம்ம ஏன் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஸோ நல்லா கவனிங்க ஓகேவா. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகேவா, அதாவது நான் சொல்கிறது அந்த க்ரீன் லைனை. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 or 3 கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும். அந்த லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்லேயே போகணும் ஓகேவா. ஸோ சடன்லி போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் வந்தால், ஸோ அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸோ நான் வேறு ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க கைஸ் ஓகேவா. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பிறகு இந்த மாதிரி ஜிக்ஸாகாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினாக ப்ளேஸ் பண்ணக்கூடாது கைஸ் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கரெக்டான என்ட்ரி வரட்டும், நான் உங்களுக்கு அந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் கைஸ் உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு க்ளியராக புரியும். ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு இடையில இடையில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகேவா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் ஓகேவா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்குமே இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸோ நான் அனதர் ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க கைஸ் ஓகேவா. கைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஸோ நான் வேறு அசெட்டில் தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ் ஓகேவா. ஸோ என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இந்த அசெட் பாருங்கள் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த அசெட் பார்த்தீங்கன்னா ஸோ யூரோ ஜிபிபி ஓகேவா. ஸோ ஓடிசி அசெட் கிடையாது. ஸோ நான் அதை பார்க்காம பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ட்ரேடே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ ஏன் அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணால் மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கீழே உள்ள ரெட் லைனுக்கும் கீழே இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓடிசி ஆசட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் பார்க்காம பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேங்க கைஸ் ஓகேவா. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஸோ வேறு அசெட்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ கரெக்டான என்ட்ரி நீங்கள் எடுக்கணும் கைஸ் ஓகேவா. ஸோ ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ அவாய்ட் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் கைஸ் ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸோ நான் வேறு அசெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா கைஸ். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு அசெட்டில் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போங்க கைஸ் ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க கைஸ் ஓகேவா. ஸோ டெய்லியுமே ஃப்ரீ சிக்னல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தா, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் ஓகேவா. ஸோ அப்போ தான் நம்ம எப்போவுமே போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ யூரோ ஜிபிபியில். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ அதை விட்டுருங்க கைஸ் ஓகேவா. ஸோ நான் வேறு அசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு திரும்பி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போடணும்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன் ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் போடணும்னா நான் சொல்கிறது நல்லா கவனிங் கைஸ் ஓகேவா. ஸோ வில்லியம்ஸ் பர்சனேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20 ரெட் லைனுக்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இதுவே நீங்கள் அப் ட்ரேட் ப்ளேஸ் போடணும்னா சேம் தான் ஓகேவா. ஸோ வில்லியம்ஸ் பர்சனேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80 ரெட் லைனுக்கும் கீழே இருக்கணும் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்கணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா 1 மினிட் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா அந்த யூரோ ஜிபிபி அசெட்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைமுக்கு போயிடுச்சு கைஸ் ஓகேவா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேட் பார்த்தீங்கன்னா டைமரில் பார்த்தீங்கன்னா 1 மினிட்லேயும், ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் எடுத்துருக்கேன் கைஸ் ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்ப்போம் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ லைவாக தான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேங்க கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆனோன்னு, ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாங்க கைஸ் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க கைஸ் ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் வரட்டா.